மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் வீடியோ காட்சி அனைவரையும் கவர்ந்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மணிமுத்தாறு தாமிரபரணி ஆற்றின் கிளையாறு. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி கல்லிடைக்குறிச்சி மற்றும் அம்பா சமுத்திரம் அருகே தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. இதன் மற்றொரு கிளை கோதையாறாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளை பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. மணிமுத்தாறு அணை மற்றும் அருவி பொதிகை மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு நீர்த்தேக்கம் ஆகியவை மனதை கொள்ளை கொள்ளும் அழகை கொண்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான மணிமுத்தாறு அருவியில் ஆண்டுதோறும் தண்ணீர் விழும். இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவியில் நீராடி மகிழ்கின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு அருவிக்கு மேலே உள்ள மான்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கினர். மணிமுத்தாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.